Hi friends, welcome to EverSweetcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல சென்னை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் விலாக் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்றைக்கி வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலுக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் குட்டி குட்டி ஷாப்லாம் இருக்குது, அங்கே வந்து என்னென்ன குட்டி ஷாப்லாம் இருக்குது, அங்கே என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது எல்லாம் பார்க்கலாம். டி நகர் பனகல் பார்க்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா போத்தீஸ் கடை வரும். இந்த போத்தீஸ்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து இந்த பிரிட்ஜு கீழே இந்த ஸ்டெயிட்டாக வந்து நான் போக போகிறேன். நம்ம இந்த ரூட் வழியாக போகும்போது நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம ஜெயச்சந்திரன் ஷாப் இருக்குது. நம்ம அங்கே பக்கத்துலேயே வந்து டூ வீலர் பார்க்கிங்க்கும் இருக்குது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வந்து மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் வரும். அந்த பிரிட்ஜுக்கு கீழே போகாமல் நம்ம மேலே வந்து ஓரமாக லாஸ்ட்டு லெஃப்ட்டு கட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரீட்டு தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு லெஃப்ட்டு. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம லாஸ்ட்டு வந்தோன்னா நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்துடும். இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு எதுவும் கட் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் வரும். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு லாஸ்ட்டு வந்துட்டோம். இங்கே தான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த ஷோபா துணி கடைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் தான் இருக்குது. ப்ரைவேட் பார்க்கிங்கும் இங்கே வச்சுருக்காங்க, லைனாக நிறையா இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து ஜெயச்சந்திரன் பார்க்கிங்கில் தான் வந்து டூ வீலர் பார்க் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங்கும் இருக்குது, கார் பார்க்கிங்கும் வச்சுருக்காங்க. நமக்கு வந்து இங்கே ஈஸியாக டூ வீலரும் காரும் பார்க் பண்ணிட்டோன்னா நம்ம ரங்கநாதன் தெருக்கு வந்து ஈஸியாக வந்துடலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நமக்கு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் தான் வந்துடும். வாங்க இந்த ஷாப்பில் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 200 ரேஞ்சிலேருந்து நமக்கு வந்து சாரீஸ்லாம் இங்கே கிடைக்குது. 1000 ருபீஸ்க்கு வந்து சிம்பிளான ஃபேன்சி சாரீஸும் இங்கே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி காட்டன் சாரீஸும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே பாருங்கள், நான் வீடியோ பிடிச்சிருக்கேன். தௌசண்ட் ருபீஸ்க்கு அபவ் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான டிசைனர் சாரீஸ்லாம் இருந்துச்சு. இந்த டிசைனர் சாரீ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. இதில் இன்னொரு கலரும் இருந்தது, கிரே கலரில் இருந்துச்சு. நல்ல ஷைனிங்காக நல்ல கிராண்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2550 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனார்கலி மாடல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஃபுல் கவுன் பாருங்கள், நம்ம பார்ட்டிக்கெலாம் வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெட்டு டைப்பில் வந்து லேயர் லேயராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஃபுல் ஃப்ராக்கோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1995 ருபீஸ். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ரிச் லுக்கில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய லெஹங்கா டைப்பும் சோலி டைப்ஸில் ஆஃப் சாரி மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நெட்டு டைப்பில் இருக்கிற லெஹங்கா, பார்க்கவே ரிச் லுக்கில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லெஹங்காவோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2400. இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ்.
நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அபூர்வா பனாரஸ் ரா சில்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அபூர்வா சில்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது, பார்க்கவே ரொம்ப ரிச்சாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அபூர்வா சில்க்ஸோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2250 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பனாரஸ் சாரீ பாருங்கள், ஒரு லைட் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பனாரஸ் சாரியோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4500. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சாரீ பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் டூன்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒரு சாரீ வாங்கினா ரெண்டு சாரீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது, நிறைய கலரும் வச்சுருந்தாங்க. இந்த மூணு காஞ்சிபுரம் சாரியோட ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2980. இப்போ நம்ம வந்து ஜெயச்சந்திரன் கடையில் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் கடைக்கு பக்கத்திலே பாண்டியன் பேங்கிள்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான பேங்கிள்ஸ் டைப்லாம் இருக்கும். பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் இயரிங்ஸு செயின் டைப்லாம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய மாடலில் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஷாப்போட வீடியோ வந்து எனக்கு பிடிக்க முடியல, ரொம்ப க்ரௌடாக இருந்ததால். நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் வீடியோ பிடிச்சி உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். டூ வீலர் பார்க்கிங்க்கு நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்லாம் இருந்தது. அது என்ன ஷாப்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் ஷாப்லாம் இருந்தது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்க்கே வந்து ஹேண்ட்பேக்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு செப்பல் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான ஹீல் செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கே இருந்தது. அப்புறம் ஃபோன் பவுச்சஸ் கடைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைலாம் இங்கே இருந்துச்சு. நம்ம விதவிதமான ஃபோன் பவுச்சஸ்லாம் கூட அழகாக இங்கே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேயே நல்லா கிராண்டாக சூப்பராக ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் கடைன்னு இங்கே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து 10 ருபீஸ்க்கு இருந்தது. அப்புறம் டீ காஃபி குடிக்கிற கப்புலாம் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நானும் வந்து இந்த கடையில் வந்து 10 ரூபாய்க்கு வந்து நிறைய பொருள்லாம் வாங்கியிருக்கேன். அதை இந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் மட்டும் இல்லாமல் 20 ருபீஸ், 30 ருபீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிச்சன் ஐட்டம்ஸு, நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. இது வந்து நான் தனி வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இந்த 10 ரூபாய் கடையில் வந்து சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து நான் 10 ரூபாய் அந்த கடையில் வந்து வாங்கின பொருட்கள். இந்த கோலம் ஸ்டிக்கர் பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் வந்து 10 ருபீஸ்ன்னு 5 ஸ்டிக்கர் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லேஸ் வெயிட்டில் இருந்தது. இது பிளாஸ்டிக் பவுல் தான். இதோட விலை பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் இந்த ரசக்கருப்புற பாக்கெட்டும் பாருங்கள், இந்த சின்ன பாக்கெட்டு வந்து 10 ருபீஸ் இதுவும். நெக்ஸ்ட்டு இந்த பிளேட் பாருங்கள், நல்ல டிசைன் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பிளேட்டோட விலை வந்து 20 ருபீஸ். இதிலே பார்த்தீங்கன்னா நான் 2 பிளேட்டு வாங்கினேன். ஒன்றில் வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டிருந்தது, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் டிசைன் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் பவுல் பாருங்கள், நல்ல வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஆனால் இது பிராண்டட் கிடையாது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சில்வர் கிளாஸ் வந்து ஹேண்டில் வச்சு நல்ல அழகாக டிசைன் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சில்வர் கிளாஸோட விலை வந்து 80 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஊதவத்தி ஸ்டாண்டு, லோட்டஸ் மாடலில் பீங்கானில் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஊதவத்தி வச்சோம்னா அதோட டஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து ஸ்டோர் ஆயிரும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதோட விலை வந்து 30 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் ஒரு குட்டி பாஸ்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து 10 ருபீஸ். இது வந்து நம்ம கிச்சனில் வந்து குட்டி ஸ்பூனு பிளேட்டெலாம் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சாதம் எடுக்கிற கரண்டி. இது பீங்கானில் வந்து நல்ல ஒரு லேஸ் வெயிட்டில் இருந்துச்சு. நான் இதில் 2 வாங்கினேன். இதில் ஒரு கரண்டியோட விலை வந்து 30 ருபீஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது குழம்பு கரண்டி, நல்ல ஒரு டார்க் க்ரீன் டார்க் எல்லோ கலரில் 2 வாங்கினேன். இதோட ஒரு கரண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கியூவர் மாதிரி வாங்கினேன். இதோட விலை ஒன்று பார்த்தீங்கன்னா 10 rupees. இது வந்து நல்லா கொஞ்சம் வெயிட்டாக குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. நம்ம பன்னீர் டிக்கா அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பொட்டு பாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 10 rupees தான். இந்த ஃபோன் கேஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இது நான் வாங்கினேன். இந்த ஃபோன் கேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீட் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 rupees. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரும் இருந்துச்சு, இன்னொரு ரெட் கலரும் இருந்துச்சு, நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது பிளெயினாக இருக்குது பாருங்கள், இதோட விலை வந்து 100 rupees. இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கர்ச்சிப்பு வந்து 10 rupees. இது இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து அப்படியே 10 செட்டாக இருந்துச்சு, நான் 100 rupees 10 வாங்கினேன். அதே மாதிரி லேடிஸ் கர்ச்சிப்பும் இருந்துச்சு, ஜென்ஸ் கர்ச்சிப்பும் பார்த்தீங்கன்னா அதுவும் 10 rupees தான், அதுவும் ஒரு பேக்கெட்டில் வந்து அப்படியே 10 இருந்துச்சு, அதுவும் நான் 100 rupees வாங்கினேன். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 10 rupees பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பிளாஸ்டிக் ஐட்டம், செராமிக் ஐட்டம் எல்லாமே அந்த ஷாப்பில் இருந்துச்சு. நான் அந்த ஷாப் ஒரு தனி வீடியோ பிடிச்சி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.